Hello friends, welcome back to Arusuvai Kitchen. நம்ம வீடியோல இன்னைக்கு உதிரி உதிரியா சூப்பரா எம்மியா எப்படி வெஜிடபிள் பிரியாணி ஈஸியா குக்கர்ல செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெஜிடபிள் பிரியாணி இன்னைக்கு ஈஸியாக சீக்கிரமாக செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடு வந்து உருகினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து வாசத்துக்காக ஒரே ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிற ஆகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாசம்லாம் போய் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே பழமாக 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசிற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் அதோடு சேர்ந்து காலிஃப்ளவர் சேர்ந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல், நீங்கள் எந்த வகை வேணாலும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 வகையான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் வதங்கணும். அந்த தயிரோட ஸ்மெல்லு போய் நல்லா வாசார அளவு. இப்போ அந்த தயிரோட மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை எடுத்திருக்கேன். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருள்லாம் ஆட் பண்ண தொடங்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1 இன்ச் மாதிரி வந்து நான் பட்டைக்கிராம் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலா வாசம் போக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் இந்தியா கேட் பாஸ்மதிக் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி விதமாக நான் வந்து இன்றைக்கி 3 கிளாஸ் வந்து தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன். மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அந்த தண்ணியில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1.5 கிளாஸ் இந்தியா கேட் பாஸ்மதிக் ரைஸை 1/2 ஹவருக்கு முன்னாலேயே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணி நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி சுண்ணதுக்கப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த அளவு தண்ணி சுண்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் மாதிரி விட போகிறோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான எம்மியான வெஜிடபிள் பிரியாணி வந்து சீக்கிரமாக ஒரு 1/2 hourலேயே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க கொஞ்சமாக மல்லித்தலை புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிரியாணி வந்து பொல பொலன்னு தனித்தனியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ஒரு 1/2 hourல ஈஸியாக சீக்கிரமாகவே ஆயிடுச்சு டேஸ்டியாக. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்னோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.